பார்த்திருக்கிறோம். அதாவது புறஜாதியா இருந்த நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து நம் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தினாலும் அவர் எங்கள் மீது கூர்ந்த அன்பினாலும் அவருடைய தயவுனாலும் நாங்கள் இந்த ரட்சிப்பு நிலையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த நிலையை குறித்தும் எப்படிப்பட்டவர்களாக இருந்த எங்களை எப்படி அவர் மாற்றி இருக்கிறார், அவருடைய கிருபையினால அவர் எங்கள் மேல கூர்ந்த அன்பினால குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்ததன் நிமித்தமாக எங்களுக்குள்ளே நடந்திருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது நாங்கள் ரட்சிப்பு நிலையை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாங்கள் நற்கிரியைகளை செய்வதற்காக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். இந்த நிலையை நாங்கள் அடைந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்னும் இந்த நிலை நாங்கள் எப்படி அடைந்தோம், அதாவது தேவனிடத்துல சேர முடியாதவர்களாக இருந்த நம்மை, புறஜாதிகளாக இருந்த நம்மை எப்படி இந்த நிலைக்குள்ளங்களை ஏற்படுத்தினார் பிதா என்கிறத இந்த பின்னுக்கு உள்ள பகுதியில நாங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு உள்ள பகுதியில நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம். அதாவது 11:12 நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம், மாம்சத்தின்படி புறஜாதிகளா இருந்தோம், மாம்சத்தின் கையினாலேயே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களால நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், வாக்கு தத்துவங்களுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நாங்கள் அந்நியர்களாக இருந்தோம், எங்களுக்கென்று ஒரு நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கென்று ஒரு தேவன் கிடையாது, எங்களுடைய மனசுக்கு எது தேவனென்று தென்படுதோ அதை நாங்கள் விக்கிரகமாக உண்டு பண்ணி அதுதான் தெய்வம் என்று வழிபட்டு வாழ்ந்து இந்த உலகத்துல நாங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருந்த நம்மை தான் அவர் எங்களை தெரிந்தெடுத்து அவருடைய கிருபையை தந்து கிருபையினாலே விசுவாசத்தை தந்து இந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த ரட்சிப்பு நிலையை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நிலையை நாங்கள் அடைவதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போறோம். 13 வசனத்திலிருந்து அவர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் இன்னமும் என்கிற காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 13 சொல்லுகிறாரு, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே சமீபமானீர்கள். அப்போ புறஜாதிகளா இருந்து கிறிஸ்துவை சேராதவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலேயே நாங்கள் சமீபமாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதாவது இந்த கல்வாரி சிலுவை என்கிற ஒரு காரியம், இந்த சிலுவை வந்து இந்த சிலுவையில வந்து நாங்கள் என்ன வந்து எங்களோட மைண்டில் அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த சிலுவை என்று சொல்லுகிற பொழுது அங்கே தேவனுடைய நீதியும் தேவனுடைய அன்பும் சந்தித்த இடம். மணி இந்த பூமிக்கும் பரலோகமும் ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு இடம் அந்த சிலுவை. ஏன்னா அந்த சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தாரன்னு நாங்கள் சாதாரணமா நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அதுக்குள்ளேயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதுதான் நாங்கள் நம்ம 1வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் இல்லையா, இது தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ள எத்தனை விதமான நன்மைகள் உண்டாயிருக்கு, அதுக்குள்ள என்னென்ன சத்தியங்கள் இருக்கு, அது ஐஸ்வர்யங்களும் மகா மேன்மையான காரியங்கள்னு சொல்லி அவர் விவரிக்கிறதை பார்க்கிறது. அறியறதுக்கு தேவனுடைய ஆவி தான் வேணும். நாங்கள் சாதாரண நம்ம பார்த்தா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார்ங்கிறதோடய நாங்கள் முடிச்சிருவோம். அப்படியெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அவர் அங்கே சிலுவையிலே அங்கே அவர் தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக என்ன உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் நாங்கள் அவரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய சேர்க்கப்பட்டிருக்கோம். ஏன் இந்த சேர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஏன் அந்த இரத்தத்தினாலே ஏன் சேர்க்கணும், வேற ஏதாவது செஞ்சு சேர்க்கப்படலாம் தானே, ஏன் அது இரத்தத்தினாலேயே அந்த நாங்கள் சேர்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் முதல்ல பிரிவு ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். எதனால் பிரிவு வந்தது, பாவம். இந்த பாவம்ங்கிற நிலையினால முதல் மனிதனாகிய ஆதாமினுடைய மீறுதலினாலேயே பாவம், இந்த பாவத்தினுடைய விளைவு வினைதான் பிரிவு. இப்ப பாவத்தினாலே பிரிந்தது, மறுபடி இயேசு கிறிஸ்துவினாலேயே நாங்கள் சேர்க்கப்படுகிறோம், அவரோட நாங்கள் சேர்க்கப்படுகிறோம். ஏன்னா இந்த பாவத்துக்காக ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருந்தது, அதுக்கு ஒரு நீதி செலுத்தப்பட வேண்டியிருந்தது. அந்த நீதி தான் பலி அல்லது இரத்தம் சிந்துதல் என்கிறது சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா இந்த
அந்த ஜீவன் எப்படி ஆதாமை விட்டு பிரிந்து போய் அவன் தேவனோட தொடர்பு கொள்ள முடியாமல் போனதோ, அதே போல மறுபடியும் மனிதன் அந்த ஜீவனை பெற்றால்தான் தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். அவன் ஜீவனை இழந்ததுனால தேவனோட இந்த தொடர்பை இழந்து போனான். மறுபடியும் அந்த ஜீவனை அவன் பெறுகிறதுனால தான் மறுபடி தேவனோட தொடர்புக்குள்ள வருகிறான். ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த பாவத்துக்கு ஒரு நீதி வைத்திருந்தாரு, அந்த பாவத்துக்கு ஒரு பலி, அங்கே ஒரு ரத்தம் சிந்துதல் நடைபெறவுடைய ரத்தம் சிந்துறன்னு சொன்னா அந்த ரத்தத்துலதான் உயிர் இருக்கு. ஜீவன்ங்கிறது வேற, உயிரங்கிறது வேற. ஜீவன் என்று சொல்லப்படுகிறது ஆவியோட தொடர்புடையது, ரத்தம் என்று சொல்லப்படுகிற உயிர் என்று சொல்லப்படுகிறது ரத்தத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான ரத்தம் நமக்கு போயிட்டோன்னு சொன்னா உயிர் போயிரும். இந்த ஜீவன் ஆவியோட தொடர்பு பட்டிருக்கிற அங்க ரெண்டையுமே சொல்லணும்னா ஒரே மாதிரியே நாங்க எண்ணிக்கொள்வோம். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கிற பொழுது அவருடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்புவிக்கிறாரு. இந்த ஆவியை நம்முடையத்துல ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அங்க ஒப்பி அவருடைய ஜீவனை அங்க ஒப்புவிக்கிறாரு. அதே நேரத்துல அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டு, அந்த ரத்தம் ஏதாவது இப்ப ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட இரத்தத்துக்கு குறைவாக அவருடைய சரீரத்தில் இருக்கணும்னா அவன் உயிர் அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்து போயிடும். சிலர் சொல்லுவாங்க என்னென்னா ஆவி அவங்களுக்கு தெரியாது, தொட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது துடிப்புகள் இருக்கிறனே சொல்லுவாங்க அவங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், இந்த இரத்தத்தினாலே தான் இந்த மீட்பு, இந்த இரத்தத்தினாலே தான் நாங்கள் மறுபடியும் இந்த ரட்சிப்பு நிலைக்குள்ள நாங்கள் வருகிறோம். ஏன்னா இந்த ரத்தம் தான் அங்கே சேர்க்கிறோம். அதனால தான் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த பலிகள், இந்த பலிகள் எதற்காக செலுத்தப்பட்டுச்சுன்னா அந்த இரத்தத்துலதான் உயிர் இருக்கிறபடினால அங்க ஒரு உயிர் கொல்லப்படுகிறது. ஏன் கொல்லப்படுதுன்னா பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய விதி தான் அங்க ஒரு உயிர் கொல்லப்படுகிறதாக இருக்கிறது. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே கூட ஆதாமுக்கு முதல் முதலாக ஒரு மிருகம் ஜீவன் கொல்லப்பட்டது. ஏன் கொல்லப்பட்டதுனா அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் அங்க நிர்வாணியா இருக்கிற பொழுது முதல் முதலாக அங்கே எந்த பாவமும் செய்யாத, எதையுமே கேடு செய்யாத ஒரு மிருகம் முதல் முதலாக அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டு அந்த அந்த அதனுடைய தோலை எடுத்து தான் ஆதாமுக்கு உடை உடுத்தி விட்டது நாங்கள் பார்க்கிறோம். அது தேவனுடைய பார்வையில் அது நீதியாக இருந்தது. என்ன அந்த பாவத்துக்கான பரிகாரம் ரத்தம் சிந்தலாக இருந்து அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக இருந்தது. அந்த நீதி தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அது பரிபூரணமாக பட வேண்டியதாக இருந்தபடினால அதுக்கு நிழல் ஆட்டமாகத்தான் என்ன செய்யப்பட்டதுனா மிருகங்கள் அடிக்கப்பட்டது. அதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம் லேவியர் ஆகமத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்திலே சேரும்படியாக ஐந்து விதமான பலிகள் அவர்கள் செலுத்துவார்கள். ஐந்து விதமான பலிகள் அவர்கள் செலுத்த வேண்டியிருந்தது. இந்த ஐந்து விதமான பலிகளையும் அவர்கள் செலுத்திதான் அவர்கள் தேவனண்டே அவங்கள் உறவாட முடியும். தேவனோடு தங்களுடைய விண்ணப்பங்களை அவர்கள் சொல்ல முடியும். தேவன் சொல்லுகிற காரியங்களை ஆசாரியன் மக்களிடத்திலே சொல்ல முடியும். இப்படியான ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு பிரிந்த மனிதனை அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக அந்த நீதி, அந்த இரத்தம் சிந்துதலங்கிறது அந்த நீதி செலுத்தப்பட்டதுனால அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தேவனண்டை சேரும்படியான பாக்கியம் கொடுக்கப்பட்டது. இதை நம்ம கொலோசியர் முதலாவது அதிகாரம் 20வது வசனத்தில நாங்கள் பார்க்கிறோம். அதை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலேயே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. யாருக்கு பிரியம் உண்டாயிற்றுன்னா பிதாவுக்கு பிரியம் உண்டாயிற்று. தன்னுடைய குமாரன் மூலமாக, குமாரனுடைய இரத்தம் சிந்துதல் மூலமாகத்தான் அங்கே சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டும்ங்கிறது இருந்தது. இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த இரத்தம் என்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்று சொல்லி ஒரு ஆத்மா விசுவாசிக்கிற பொழுது தான் இந்த நீதிமானங்கிற நிலை, அதாவது தேவனிடத்துல நாங்கள் மறுபடி சேரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அடைகிறோம். ரோமர் 5:9 பார்க்கிறோம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க சொல்லுகிறாரு. அப்போ நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். இது நமக்கு மட்டுமில்ல, ஆதாம்
பாவம் செய்ததுனால உலகத்துல எல்லாருக்குள்ளயுமே பாவம் வந்தது. அவன் பாவம் செய்ததுனால பாவி ஆதாமினுடைய வித்திலிருந்து வந்த எல்லா மனிதர்களுமே பாவிதான். அவர்கள் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பாவி. ஏனால் பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது, பாவம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய மீறுதல், ஆதாமினுடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டது நிமித்தம், அவர் இரத்தம் சிந்தினது நிமித்தமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் நீதிமானங்கிற நிலை அடைகிறோம். இப்ப இன்னொரு நிலை பாருங்க, நாங்க ஒரு சூழ்நிலை கைதி தான். ஆதாமுக்கு பிறகு வந்த எல்லா மனிதர்களுமே வந்து சூழ்நிலை கைதி. ஏன்னு சொன்னால் நாங்க செய்யல, எங்களுக்குள்ளே பாவம் வாசமுடனுடையத நாங்க பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம். நாங்கள் யாரும் அதை விரும்பி செய்யல, நாங்கள் செய்யும்படியான கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்க அதைதான் பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான் நினைக்கிறேன், அது நான் எனக்கு விரும்புகிற நன்மையானவைகளை நான் செய்ய நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. ஏன்? மனிதனுக்குள்ளே பாவம் வாசம் பண்ணுது. பாவம் வாசம் பண்ணுகிறபடினால இது நிர்பந்தமான நிலை, அதாவது நாங்க சூழ்நிலை கைதிகள். நாங்க சிலரை பார்த்தோம்னு சொன்னா சொல்லுவோம் இல்லையா, தெரியாம மாட்டுப்பட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதே நிலைதான் இப்ப ஆதாம் தான் முதல் பிரதிநிதி. அவருடைய மீறுதல் பாவத்தின் நிமித்தமாகத்தான் தேவனை விட்டு எல்லா மனிதனும் பிரிய வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனாலதான் ஒரே ஆதாம் செய்த தவறுக்காக இரண்டாம் ஆதாமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவர் செய்த மீறுதல் பாவம் அக்கிரமத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அதற்கான பரிகாரத்தை ஒருவராகவே அவர் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் ஒருவர் செய்தபடினால அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நீதி வருகிறது. அந்த நீதியை எந்த ஒரு ஆத்மா விசுவாசிக்குதோ அந்த நீதி தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்று அவரண்டே சேர்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வந்து ஆதாம் மூலமாக வந்தவர்கள் தான். அதே போல எல்லா மனிதர்களுடைய பாவத்துக்காகவும் முக்காலங்கள், இப்ப எனக்கு முன்பு பிறந்தவர்கள், இப்போ என்னோட காலத்துல வாழ்ந்திருக்கிறவங்க, இனி புறக்க போறவங்க, இவர்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக நான பரிகாரம் கல்வாரி சிலுவையில செய்தாயிற்று. எந்த ஆத்மா விசுவாசிக்குதோ அந்த ஆத்மா தான் பலனை பெறுகிறது. இதனாலதான் நாங்கள் தேவனிடத்திலே மறுபடியுமாக அவருடைய இரத்தத்தினாலேயே நாங்கள் சமீபமாக தேவனண்டே நாங்கள் சேர்கிறவர்களாக இருக்கிறோம். 14வது வசனம், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற சிலுவை பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கினார். இது ஒரு தொடர் பகுதி, அதனாலே நான் 16 வரைக்கும் படிக்க வேண்டியதாயிட்டு. அப்போ என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, அவர்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானக்காரர். நாங்கள் ஏசாயாவுல எல்லாம் விரும்பி படிக்கிற ஒரு பகுதி, நமக்கு ஒரு பாலகன் பிறக்கார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது, அவர் சமாதான பிரபு. அவர் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்து செய்ய போகிறதனுடைய காரியங்கள் எல்லாமே அங்க வெளிப்படுத்தப்படுது. அவர்தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் சமாதானக்காரர். என்னன்னு சொன்னா, இப்போ இடையில ஒரு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துட்டேன்னு சொன்னா, ஒருத்தர் நடுவுல இருந்து என்னென்ன செய்வாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி இங்காலையும் கேட்பாரு, அங்காலையும் கேட்பாரு, கேட்டு சரி சரி இதை வந்து அவங்களுக்கு புத்தியா எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி விடுறது நாங்க எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். அதே போல பிதாவுக்கும் மனுமக்களுக்கும் இடையிலேயே பிரிவு. எதன் நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம் பிரிவு. இப்ப இதை சமாதானம் பண்றதுக்கு யார் வரணும்? இன்னொருத்தர், மனுஷனுக்குள்ளேயே ஒருத்தர் எழும்ப முடியாது, ஏன்னா அவனும் பாவியே. இப்ப மனுஷனுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்தா அவனும் பாவி. அப்போ எங்கிருந்து வரணும்? ஒருத்தர் பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வரணும். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார். பரலோகத்திலிருந்து வந்து ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுகிறாரு, ரெண்டு பேர்த்துக்கும். அப்ப நீங்கள் எபிரேயர் 5வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா, மனிதன் தேவனோட பாவத்தின் நிமித்தமாக தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ தேவன் என்ன செய்றாரு, அதுக்கு இடையில ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்துறாரு. அந்த இடைத்தரகர் தான்
ஆசாரியர்கள். அந்த ஆசாரியனை குறித்து சொல்லும்பொழுது சொல்றாரு, அவனே பலவீனமானவன். முதல்ல அவன் அவனுடைய பாவத்துக்கு பலி செலுத்தி அதுக்கு பிறகுதான் மக்களுடைய பாவங்களுக்கு அவன் பலி செலுத்த வேண்டிய ஒரு நிலையில அவன் காணப்பட்டான். ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே, ஏன்னா அவர் பாவம் செய்யாதவராய் இருந்து தான் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தனக்கு அந்த அதிகாரம் உண்டு. ரெண்டு பேர்த்துக்கும் இடையில சமாதானம் பண்ணி வைக்கக்கூடியதான அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் உண்டாயிருந்தது. அப்போ என்ன செய்றாரு, பிதா அங்கே நீதிபரராய் இருக்கிறாரு. இப்ப நீதிபரராய் இருக்கிறவர் என்ன செய்ய முடியாது, தானே வந்து செஞ்சாருன்னு சொன்னா அந்த நீதியை வந்து குலைத்து போடுற மாதிரி போயிடும். ஆனால் தேவன் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருந்தபடினால்தான் தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த சமாதானத்தை நமக்கு உண்டாக்கும்படியான வழியை தன் குமாரன் மூலமாக அவர் ஏற்படுத்துகிறாரு. அவருடைய குமாரன் வந்துதான் என்ன செய்யறாரு, அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அந்த தகுதி அந்த நிலையை அவர் சுதந்திரித்து கொண்டு என்ன செய்யறாரு, ரெண்டு பேருக்கும் அந்த பகையாய் நின்ற அந்த நடுச்சுவர் பாவம் அந்த நாங்கள் ஏசாயா 59 நீங்க 2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன அந்த நடுச்சுவராக அங்க தடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களுமே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினையை உண்டாக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த அக்கிரமங்களும் பாவங்களுக்கான பரிகாரம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்தது. அப்போ அது முடித்தபடினால் அந்த பகையாய் நின்றதை என்ன செய்யறாரு, அவரே கொள்றாரு. அதுதான் நாங்க பார்க்கிறோம் எபிரேயர்களுடைய நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மரணத்தை தனது மரணத்தினாலே அவர் ஜெயம் கொள்ளுகிறாரு. மரணத்தையே என்ன செய்யறாரு, தன்னுடைய மரணத்தினாலே அவர் என்ன செய்யறாரு, ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவனாக நாங்கள் அவரை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையே உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையே உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பரியந்தத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்போ இந்த பாவத்தின் நிமித்தமாக பிரிக்கப்பட்ட மனிதன் இந்த பாவத்துக்கான விளைவு அல்லது தண்டனை வினை மரணம், இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு மரணத்தையே அவர் வென்றார். அவர் மரணத்தை வென்று என்ன செய்தார், அந்த நடுச்சுவராக அந்த பிரிவினையை கொண்டு வந்த அந்த மரணத்தையும் மரணத்தின் விளைவையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால இருதரத்தாரையும் என்ன செய்தாரு, சமாதானம் பண்ணிவிட்டாரு. அடுத்தது, சட்டத்திட்டமாய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து, அதாவது இந்த நியாய பிரமாணம் என்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த நியாய பிரமாணமானது அது பரிசுத்தம் உள்ளது, அது நீதி உள்ளது, அது கொடுக்கப்படுற நோக்கம் மனிதன் பாவியாயிருக்கிறான் வந்து மனிதன் உணரும்படியாகத்தான் அது கொடுக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், மனிதன் வந்து அவனுக்குள்ளே பாவம் வாசம் பண்ணுகிறபடியினால இந்த நியாய பிரமாணத்தை அவனால் கை கொள்ள முடியாது என்று சொல்லி அறிந்து தேவனிடத்தில் அவன் விசுவாசமாயிருந்து தேவனிடத்தில் அவன் உதவி கேட்க வேணும் என்கிறதுக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் மனிதன் என்ன செய்தான்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் தானே, 10 கட்டளை தானே, 613 பிரமாணம் தானே, நாங்க நிறைவேற்றிடுவோம் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் முயற்சி எடுக்கிறான், இதை செஞ்சிடலாம், இதை எப்படியாவது நாங்க கடைபிடித்திடலாம் என்று சொல்லி என்ன செய்யறான், பல முயற்சிகளை எடுத்து தோற்று போகிறான். அதனாலதான் நாங்கள் கலாத்தியலே பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் படி ஒருவனும் தேவனிடத்துல நீதிமானாக முடியவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, கலாத்தியர் 3:24 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமானது கிறிஸ்து அண்டை எங்களை வழி நடத்துகிறதான ஒரு உபாத்தியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 3:20 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணமானது பாவம் மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி பாவத்தை குறித்து அறிகிற அறிவை அடையும்படியாக அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம், அது கிறிஸ்துவை பற்றியதான சாட்சி அப்படின்னு சொல்லுகிறாரு ரோமர் 3:21 சொல்றாரு. அடுத்தது, இந்த நியாய பிரமாணத்துல
கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல அது கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொல்லி எபிரேயர்களுடைய நிருபம் முதலாவது வசனம் இருந்து நான்காவது வசனம் வரைக்கும், கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வரைக்கும் இது கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் பாவம் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு மனிதனால் அதை செய்ய முடியாது. பாவம் இல்லாத ஒரு மனிதனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அந்த நியாயப்பிரமாணம். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருந்து அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளெல்லாம் அவர் செய்கிறார். பாவத்துக்குள்ளே இருக்கிற மனுஷனால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியல. அந்த நியாயப்பிரமாணம் அவனை கொல்லுகிறதா இருந்தது. நாங்கள் 2 கொரிந்தியர் 3:6 வசனத்திலே பார்த்தீங்கன்னா எழுத்து கொள்கிறதா இருக்கிறது சொல்லப்படுறது. நியாயப்பிரமாணம் மனிதனை எப்பொழுதும் குற்றம் சாட்டியது. இந்த நியாயப்பிரமாணம் மனிதன் எப்பொழுதுமே வருகிற பொழுது நீ பாவி என்று குற்றம் சாட்டியது. அதனாலே அவன் வருஷம் தோறும் அவன் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் பாவம் செய்யாதவராக வந்தபடினால் என்ன செய்கிறாருன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 8:3 வசனம், மாம்சத்தினாலேயே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலேயே பாவத்தை ஆக்கினை குறித்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கூடியதாக இருந்தது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நீதி உள்ளதுதான், அதுல நீதி இருக்கு, அதுல இரக்கம் இருக்கு, அதுல விசுவாசம் இருக்கு. மனிதன் பாவியா இருக்கிறானே, மனிதனுக்குள்ளேயே பாவம் வாசம் பண்ணுகிறபடினால அவனால அதை செய்ய முடியல. யூதர்களா இருந்தாலும் செய்யலாம் என்று சொல்லி அவங்க முயற்சி எடுத்து எடுத்து என்ன செய்தாங்க, அவர்கள் தோற்று போனார்கள். தேவன் கொடுத்தவருடைய நோக்கம் என்னடா, இதை செய்ய முடியாது, இதுக்கு தேவனே தான் நமக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி தன் குமாரனை குறித்து அவர் வெளிப்படுத்துறப்படு, தன் குமாரன் மீது அவர்கள் விசுவாசமா இருக்கவே அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் நாங்கள் செய்யலாம் இதை செஞ்சிடலாம் முயற்சி எடுத்தாங்க, அது தேவனுடைய பார்வையிலே அவர்களால் செய்யக்கூடாமல் போனது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாயிருந்து அவர் பாவம் செய்யாதவராயிருந்து ஆதாம் எப்படி அந்த பாவ மாம்ச சாயலானானோ அதே போல அவரும் அந்த, அதாவது நாங்கள் பிலிப்பியர்ல பார்த்தபடி 2:6-10 வரைக்கும், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் என்ன செய்றாரு, அடிமையின் ரூபம் எடுக்கிறார். என்ன அடிமையின் ரூபம், இந்த அடிமையின் ரூபம், அதாவது பாவ மாம்ச சாயல், இந்த பாவ மாம்ச சாயலா தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய சாயலாய் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்கும்படியாய், மனிதனை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாய் என்ன செய்றாரு, பாவ மாம்ச சாயலாகி என்ன செய்றாரு, அவர் நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டதில் அவர் நிறைவேற்றி அந்த மரணத்தையே அவர் ஜெயம் கொண்டபடியினால அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க, தேவனண்டை சேரும்படியாக எங்களுக்கு அந்த நிலையை கொடுக்கிறார். ஏன்னா ரெண்டு பேரையும், தேவனுக்கும் மனிதனுக்கு பிரிந்த அந்த பிரிவினையை அவர் தான் ஒப்புரவாக்குனாரு. இது எங்கே நடந்தது, கல்வாரி சிலுவையில நடந்தது. அந்த ஒப்புரவாக்குதல்ங்கிறது நடந்தது, அந்த ஒப்புரவாக்குதல் சமாதானம் எல்லாமே ஒன்றுதான், ஒரே காரியம்தான். அப்போ ஒப்புரவாக்குனார் தேவனிடத்துல எங்களை சமாதானம் பண்ணி வித்தாரே, இது கல்வாரி சிலுவையில நடந்தது. அதை விசுவாசிக்கிறதுனாலதான் நாங்கள் அந்த நிலையை அடைகிறோம். 17 சொல்ற, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்போ இதுதான் நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம். இது ஏன் இந்த நிலை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, அவர் வந்து இந்த கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தாரு, என்ன செய்து முடித்தாரு, அதன் நிமித்தம் நமக்கு என்னென்னலாம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். இதை ஒரு ஆத்துமா கேட்டு அதை விசுவாசிக்குமாக இருந்தால் அது தேவனண்டே சமாதானத்தை பெறுகிறது. அதனால தான் ரோமர் 5:1 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலேயே நாங்கள் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றோம். அப்ப விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த நிலையை அடைகிறது. அப்போ இதுல நான் எங்களுக்கு ஏதாவது பங்கு உண்டா,
நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு, எங்களோட பாவத்தை போக்குறதுக்கு, எங்கள் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு இடம் உண்டா? நியாயப்பிரமாணத்தை பெருமை பாராட்டி வருஷந்தோறும் பலி செலுத்தி, 5 விதமான பலிகளையும் செலுத்தி, 7 விதமான பண்டிகைகளையும் கொண்டாடி வந்த யூதர்களாலேயே அவங்களுடைய பாவத்தை அவங்களாலேயே நீக்க முடியலை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் அவர் எங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவமறியாத அவர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் பாவமாக்கப்பட்டபடினால தான் இந்த நிலையை நாங்கள் அடைந்து பாவத்துக்கான பரிகாரம் முடிந்து இப்போ பிதாவாகிய தேவனண்டை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷம். இதை ஒரு ஆத்துமா கேட்டாதான் தேவனண்டை சேரும். இல்லை இன்றைக்கு சொல்லுகிற மாதிரி அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து பிரச்சனையோடு இருக்கிறாங்க தானே, நாங்கள் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுவோம், அவங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவோம், கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க தானே, உங்கள் கடனை எல்லாம் கத்தர் இனி உங்களை கடன் வாங்காதிருப்பாருன்னு சொல்கிறதுனாலலாம் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வராது. அதனால தான் நாங்கள் மறுபடியும் இதையே திருப்பி சொல்கிறோம். இதால் மட்டும்தான், இதுதான் தேவனுடைய பார்வையில் நீதி. இந்த நீதியை ஒரு ஆத்மா விசுவாசிக்குமானால் நீதியை பெறுகிறது. ரோமர் 3வது அதிகாரத்திலேயே 21-22 பாருங்க, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது. அது கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், அது வித்தியாசமே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை ஒரு ஆத்மா விசுவாசித்தா அதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியை பெறுகிறவன் தான் நீதிமா. அந்த நீதியை விசுவாசிக்கிற பொழுதோ நாம் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிறோம். இதுதான் நீதி, இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இதுக்குள்ள இருக்கிறது என்ன சொன்னா தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு பாத்தீங்களா, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. என்ன நீதி? இந்த நீதி தான், இயேசு கிறிஸ்து செய்த இந்த நீதியை தான் அங்க சொல்லுகிறாரு. சமாதானம், எந்த சமாதானம்? இவர் செய்து முடித்த சமாதானத்தை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். இதை ஒரு ஆத்மா அடைகிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. அதனால சொல்றாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொல்றாரு. எந்த நீதி? இந்த நீதியை தான் சொல்லுகிறாரு, தேடுங்கள் என்று சொல்லி. இதுதான் நமக்கு வைக்கப்பட்டது, இது அவர் செய்திருக்கிறாரு. இப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீ விசுவாசி. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்டா, நாங்க ஏதாவது செஞ்சாதான் நாங்க நீதிமானாக முடியும், நாங்க ஏதாவது செஞ்சாதான் நாங்க இந்த நீதியெல்லாம் குப்பை, இந்த நீதியெல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தை என்று சொல்லப்படுது. ஏன்னா நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததுதான் எங்களுக்கு வைக்கப்பட்ட நீதி. அதுதான் தேவனுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதான நீதி, அதுவே தேவ நீதி. அதை விசுவாசிக்கிற பொழுது அந்த நீதிய எந்த ஆத்துமா விசுவாசிக்குதோ அந்த ஆத்துமா அதை சுதந்திரித்து கொள்கிறது. அதனாலே நாங்கள் நீதிமான்கள்ங்கிற நிலையை அடைந்து தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் என்ன செய்யற பெற்று அவரோட நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைக்குள்ள நாங்கள் கொண்டு செல்லப்படுகிறோம். இதற்கு முன்பாக எப்படி இருந்தான் மனிதனண்டா? அடிமையும் எஜமானுமா இருந்தால், நீங்க பழைய ஏற்பாடுல தேவனே என்று சொல்லப்படுகிறது நிலை என்னடா? எஜமான், கீழிருந்து கூப்பிடுறவன் யாரு தேவனேன்னு கூப்பிடுறான், அவன் வந்து அடிமை. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் செய்து முடித்ததுக்கு பிற்பாடு நிலை மாற்றப்படுகிறது, சமாதானம் பண்ணப்படுகிறது. அங்கே ஒப்புற வாக்குதல் நடைபெற்றதுக்கு பிறகு என்னடா, நாங்கள் புது சிருஷ்டி. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறோம், புது சிருஷ்டி, நீதிமான், பரிசுத்தவான், ஆவிக்குரியவன். இதுதான் எங்களோட நிலை மாற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பெற்றிருக்கிற இவ்வளவு மகாபாக்கியம். நாங்கள் ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? நாங்கள் எதையுமே நாங்கள் செய்யலை. அது இது எல்லாமே வந்து கிருபையினாலே நமக்கு கிடைத்தது. அதாவது எந்த ஒரு சொல்ல ஒரு ஒரு முடி கூட நாங்கள் அதுக்கு தூக்கி வைக்கல, அதாவது ஒரு தூசி கூட நாங்கள் அதுக்கு தூக்கி வைக்கல. இந்த கிரியைக்கு, இந்த நீதி அடைவதற்கு எல்லாமே அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினாலே நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம். இதை பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். தேவனை நினைத்து, அவர் எங்களுக்காக செய்து முடித்தவரை நினைத்து, கர்த்தருடைய நாமத்தை அதாவது முழு உள்ளத்தோட நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக.